யுவசலத்தை வணக்கம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரெண்டு விஷயங்கள் வந்து கடைசி ஒரு மாசத்துல மட்டும் நடந்திருக்கு. அது வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பிஎம்சி பேங்க் அப்படின்னு சொல்ற ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க், மெயினா வந்து மகாராஷ்டிரா பிளஸ் வந்து பஞ்சாப் இந்த ஏரியாவில் மட்டும் இருக்கிற பேங்க், கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபா டெபாசிட் மட்டும் வாங்கினாங்க. அந்த பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் திவாலா வர நிலைமைக்கு போயிருச்சு. ரெண்டாவது, இந்த விஷயம் முடியும் காட்டிய ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்தியாவிலேயே வந்து அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிற பேங்க் அப்படின்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். கண்டினியூஸாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிற பேங்க், அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுற பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அந்த பேங்க் வந்து இருக்கிற எல்லா கிளைண்டோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, போகிற கஸ்டமர்ஸ்லாம் பாஸ்புக்கில் ஒரு சீல் வந்து இது பண்ணாங்க. அந்த சீலில் கிளியராக இங்கிலீஷில் டைப் பண்ணியிருந்தாங்க, அது தமிழில் என்ன டைரெக்டான அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் வந்து திவால் ஆகிட்டா நான் உங்களுக்கு வந்து 1 லட்சம் மட்டும் தான் கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் 1 லட்சம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த சீலில் வச்சாங்க. அதை பார்த்து எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம மனசில் எழற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறோம், இந்த டெபாசிட் வந்து சேஃபானதா அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் நம்ம பேங்க்ல பண்ண எந்த கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே கோஆபரேட்டிவ் பேங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பேங்கிங் கீழே தான் வருது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்ச சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்து வைரலாக பரவிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய வந்து ரூமர் இருக்கு, நிறைய உண்மையும் இருக்கு. சொல்லப்போனால் 1 லட்சம் வரைக்கும் தான் பணம் வந்து செக்யூர்டா இருக்கும், 1 லட்சம் தான் திரும்பி வரும் அப்படின்னு அங்கே சொன்னது உண்மைதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேங்குக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு போனோன்னு ஹெச்டிஎஃப்சியில இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் இது பண்ணது இல்லை, ஆர்பிஐ வந்து எங்கிட்ட சர்க்குலர் அனுப்பியிருக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பேங்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கு, இது மாதிரி சீல் வந்து எல்லா பாஸ்புக்லையும் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் முறையாக நாங்கள் சீல் வச்சிருக்கோம், இன்னும் வரப்போற காலங்களில் வந்து நீங்கள் எல்லா பேங்க்லையும் இந்த சீலை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக இந்த பிஎம்சி பேங்க் திவாலானதில் மிக சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து பிஎம்சி பேங்க்ல போட்ட பணம் வராது அப்படின்ட்டு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்ல வந்து இறந்தும் போயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிஎம்சி பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க்ல கண்ட்ரோல் ரொம்ப கம்மி, மோஸ்ட்லி வந்து பொலிட்டீஷியனே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாராவது பிசினஸ் மேன் உள்ள வந்துட்டா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப மட்டும் இந்த பிஎம்சி பேங்குக்கு பிரச்சனை வரல, கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து ஒட்டு மொத்தமா போட்ட அமௌண்ட் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு. அப்ப ஒவ்வொரு டைம் வந்து எஸ்டிஐஎல் அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து நான் பணம் தானே அப்படின்ட்டு வந்து உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேங்கை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஒரு கட்டத்துல என்ன அப்படின்னா, 2008 இருந்து ரியல் எஸ்டேட்டோட பிரச்சனை அதிகமாச்சு. ஏன்னா 2008 வந்து ரியல் எஸ்டேட்டோட பிரைஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சு. அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல கிடைக்கிற எல்லா பணத்தையும் அவர் வந்து தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, மெஜாரிட்டி பணத்தை வந்து தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே அதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டே வந்தாரு. ஒரு கட்டத்தில் நம்ம வந்து பணம் அமௌண்ட் வந்துடும், நம்ம வந்து எடுத்து அதை ரீபே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல பண்ணாரு. ஆனால் கடைசி வரைக்கும் ரியல் எஸ்டேட் வந்து ரிகவரே ஆகவே இல்லை. இதை வந்து ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ண கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து இப்போ தமிழ் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்ட கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 40 பேங்க் வந்து திவாலா வர நிலைமையில இருக்கிறதா ஆர்பிஐ சொல்லியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாமே வந்து மேனுவலா கணக்கு எழுதுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் கிடையாது. ஸோ மேனுவலா கணக்கு எழுதி நான் எழுதுறதான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி பைன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க. ஸோ வந்து ஆர்பிஐ நினைச்சா கூட வந்து மேனுவலா வந்து ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டெபாசிட்னா சிஸ்டம்னா டக்குன்னு இது பண்ணிடலாம். ஒரு ஒரு டெபாசிட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி இல்லைன்னா ஒரு இதுல எழுதி தரனால ஒரு கணக்கு வழக்கே இல்லாம இது பண்ணலாம், என்ன என்ன நம்ம கணக்கு இது பண்ணலாம். இப்படியே பண்ணி பண்ணி கடைசியில வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் என்னாரு அப்படின்னா, எஸ்டிஐல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ரியல் எஸ்டேட் ஓனர் கடைசியில நான் வந்து திவால் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி திவால் நோட்டீஸே கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு கொடுத்த பணம் எவ்வளோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ எல்லாமே மேனுவலா இருக்கிறனால இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் பணம் வந்து திரும்ப வரதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 0.5% 1% அதிகமாக வட்டி கிடைக்குது அப்படின்ட்டு சேஃப்டி இல்லாத கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு பொலிட்டிஷியன் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கை வந்து அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் லோன் கொடுக்க வைக்க முடியும், இல்லை அவங்கள கூட லோன் எடுத்துக்கலாம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு சில கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ 0.5% 1% காசப்பட்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் 1 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் 1 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு நான் சொல்றேன் வரப்போற வீடியோவில். அடுத்த, எல்லா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஷாக்கிங் கொடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் கிட்டத்தட்ட 25 வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த ரூல் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து இப்பதான் அந்த ரூலை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா,
1 லட்சம் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணா சேஃப்டி, அதுக்கு மேல வந்து பேங்க் வந்து எந்த பொறுப்பும் எடுத்துக்காது. நான் இது வந்து டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து HDFC பேங்க் கஸ்டமர் போயிருக்காங்க, சீல் வச்சிருக்காங்க. அதாவது அந்த சீல சொன்னது 1 லட்சம் வரைக்கும் தான் நீ என்கிட்ட எவ்வளவு வேணாலும் அமௌண்ட் போடு, ஆனா வந்து ஒரு கஸ்டமருக்கு 1 லட்சம் வரைக்கும் தான் என்னால வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. சோ நான் ஒருவேளை திவால் ஆயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 லட்சம் மட்டும் தான் கிடைக்கும், அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வராது. இது வந்து லீகலா சட்டப்படியே வந்து இப்படிதான் ரூல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ இது ஏன் இப்ப வந்து நீங்க வந்து சீல் வைக்கிறீங்க அப்படின்னா க்வெஸ்சன் பண்ணதுக்கு HDFC மேனேஜ்மெண்ட் RBI வைக்க சொன்னாங்க, நான் வச்சேன். சோ எல்லா பேங்க் சர்க்குலர் போயிருக்கு, கூடிய விரைவில் எல்லா பேங்க்லயும் வந்து இது மாதிரி ஒரு சீல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ வந்து இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லயும் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு இப்ப நான் HDFC ஒரு கோடி ரூபா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு கோடி ரூபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெக்கரிங் டெபாசிட் நார்மல் பிக்ஸ்ட் டெபாசிட் இதெல்லாம் சேர்த்து 1 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க. சோ வந்து பேங்க் வந்து நான் திடீர்னு திவாலா ஆயிட்டான், திவாலா ஆகிற பட்சத்துல எனக்கு வந்து அந்த 1 கோடி ரூபாயில 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் யாரு தர்றது அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து கவர்மெண்டாலேயே ரன் பண்ணி நடத்திட்டு வராங்க. RBI கண்ட்ரோல்ல அந்த இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு. அந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதான் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கு மேல 1 பைசா கூட சட்டப்படி நம்மளுக்கு கிடைக்காது. அதான் வந்து சட்டமும் கூட நான் போயிட்டு நாளைக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் போட்டிருக்கேன், எனக்கு வந்து கம்பெனியே பேங்கே வந்து திவால் ஆயிருச்சு, எனக்கு வந்து இவ்வளவு பணம் தாங்க அவ்வளவு பணம் தாங்க அப்படின்ட்டு போய் நம்ம கோர்ட்ல கூட போய் கேட்க முடியாது. ஏன்னா சட்டப்படியே வந்து 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் தருவோம் அப்படின்ட்டு அக்ரிமெண்டே இருக்கு. சோ வந்து இது ஒரு நார்மலான அக்ரிமெண்ட் இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. அன்னைக்கு 1 லட்சம் ரூபாயோட வேல்யூ வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் இன்ஃபிளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணீங்கன்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாகியும் பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் தான் வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு வச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இது 25 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ கவர்மெண்ட் வந்துட்டு போயிருச்சு, அதே மாதிரி எத்தனையோ RBI வந்துட்டு போயிருச்சு, RBI கவர்னர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க, யாருமே இதை வந்து கன்சிடரே பண்ணல. இப்போதான் வந்து இந்த PNC பேங்க் திவால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி ரூல் இருக்கு அப்படின்னா இப்போ பிரேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா, அதாவது ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா அந்த பேங்க்ல வந்து நான் 1 கோடி ரூபா போட்டாலும் எனக்கு 40 லட்சம் ரூபா வந்துடும், 40 லட்சம் ரூபா போட்டாலும் எனக்கு 40 லட்சம் ரூபா வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ரஷ்யாவில் இருந்தேன் அப்படின்னா ரஷ்யன் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வரைக்கும் திருப்பி தந்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. பட் இந்தியாவில் மட்டும் 1 லட்சம்ங்கிறது வந்து நாளைக்கு அவ்வளோ ஒரு 10, ஏன்னா ரிட்டையர் ஆனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சத்தை வந்து ஒரு பேங்க்ல வந்து கொண்டு போய் வச்சுட்டு அமௌண்ட் வந்துடும் எப்படியும், அதை வச்சு நம்ம லைஃப் சேஃப்டி கவர்மெண்ட் தான் வந்து சேஃப்டி ஏத்துக்குது. இது வந்து HDFC பேங்க் இல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இது மாதிரி எந்த கவர்மெண்ட் பேங்குக்கும் இது வந்து அப்ளிகபிள், இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரூலுங்கிறது வந்து சட்டங்கிறது வந்து எல்லா பேங்க்கும் ஒரே ஒரு சட்டம் தான், கவர்மெண்ட் வந்து ஒரு காலத்திலயும் இதுக்கு பொறுப்பேற்றுக்காது. அதான் வந்து இப்ப கரண்ட் ரூல். சோ வந்து ரஷ்யாவில் வந்து நான் இருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும். சோ நம்ம இந்தியாவில் 1 லட்சம் அப்படிங்கிறது வந்து லிமிட்டா இருக்குது, லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல தெரியல. ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்றது, எப்படி இருந்தாலும் 1 லட்சம் தான் அப்படின்னு லிமிட்டுங்கிறப்ப நம்ம எப்படியோ ஒன்று, ஏன்னா வந்து சேஃபான இதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து 95% மக்கள் வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் ரிட்டர்ன் கம்மியாக தான் பரவாயில்ல, பிக்ஸ்ட் டெபாசிட் சேஃப் அப்படின்னு தான் போறோம். நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து ஒரு பேங்குக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற லிமிட், அதாவது ஒரு பேங்குக்கு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 1 லட்சம் ரூபாய் லிமிட். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு வைங்க, 10 லட்சம் ரூபாயே ஒரே நேம்ல போட்டால்தான் 1 லட்சம் ரூபா தான் நமக்கு ஒரு இப்போ HDFC பேங்கு நான் 10 லட்சம் ரூபாய் எனக்கு HDFC பேங்க்ல இருக்கு, பேங்க் போய் நான் வந்து திவால் ஆயிட்டேன் காசு இல்லை அப்படின்ட்டு போய் என்னை லிக்விடேட் பண்ணிக்கோங்க, இருக்கிறதெல்லாம் எடுத்து யார் யார் கடன் தந்தாங்களோ, கடன் தந்தாங்கிறது டெபாசிட்ற தவிர நிறைய பேர் கடன் தந்திருக்காங்க, கமர்ஷியல் பேப்பர் இருக்கு, அது மாதிரி நிறைய முறையில் வந்து HDFC பேங்க் கடனை வந்து திரட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம உள்ளே போக முடியாது, இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நமக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுரும். ஸோ 10 லட்சம் ரூபாய் போட்ட எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 1 லட்சம் ரூபாய், நான் வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேம்ல போடுறதுக்கு பதிலாக ஒரு 3 நேம் 4 நேம்ல ஸ்பிளிட் பண்ணி ஒரே பிரான்ச்சில் போடலாம். இப்போ HDFC பேங்க்லேயே 4 டிஃப்ரெண்ட் நேம்ல போட்டோம்னா ஸோ வந்து பேங்க் லிக்விடேட் ஆனாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 4 பேருக்கு பேர்ல இருக்கிறதுனால 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். இன்னும் அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பேங்க் தான் நம்ம இந்தியாவில் 20 பேங்க் மேல இருக்கு, இன்னும் மற்ற பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரே பேங்க்ல ஓபன் பண்றதுக்கு பதிலாக மற்ற பேங்க்ல 1 லட்சம் ரூபாயா இது பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஓபன் பண்ணி இப்போ ICICI பேங்க்னா HDFC
பிளஸ் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது மாதிரி நிறைய பேங்க் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்துலயும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஓபன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஒரு பேங்க் எல்லா பேங்க் ஒட்டுக்கா போய் திவால் ஆக போறது கிடையாது, ஏதாவது ஒரு பேங்க் திவால் ஆகலாம், ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து நம்ம ஒட்டுமொத்த பிஎம்சி மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க் ரிஸ்க் அதிகம், சோ திவால் ஆயிடுச்சு. சோ ஃபியூச்சர்ல இது வந்து பிரைவேட் பேங்க்கு வர முடியாது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒருவேளை வந்துச்சுன்னா ஒரு பேங்க் திவால் ஆனாலும் நமக்கு பணத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம அமௌண்ட்டே 1 லட்ச ரூபா தான் மேக்சிமம் இருக்கனால இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் மூலியமா அந்த 1 லட்ச ரூபாயை ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் நமக்கு செட்டில் பண்ணிடுவோம். சோ 4 டிஃபரெண்ட் குடும்பத்துல இருக்கு 4 டிஃபரெண்ட் மெம்பர்ஸோட நேம்ல இருக்கிறதுனால அமௌண்ட் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ ஒரு குடும்பம்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கைக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ எஸ்டிஎஃப்சி திவாலா ஆயிடுச்சு, எஸ்டிஎஃப்சியில் வந்துடும். ஸோ மற்ற பேங்க்ல சேஃப்டியா இருக்கும். ஸோ ஐசிஐசி பேங்க், ஏன்னா எல்லா பேங்க் ஒரே டைம்ல திவாலா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேங்க் திவாலானாலும் நமக்கு வந்து பிரச்சனை வராது, அமௌண்ட் ஃபுல்லாக சேஃப்டியா இருக்கும். ஸோ வந்து இதை ஃபாலோ பண்றது பெட்டர். இதோட பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து தயவு செஞ்சு இந்த 1 லட்சம் அப்படிங்கிற லிமிட்டை குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சமாச்சும் உயர்த்தி தரணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம அமௌண்ட் போடுற ரிஸ்க் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல போட்டு அமௌண்ட்டை நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அந்த அமௌண்ட் கட்டுக்கலாம், என்னதான் ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்ட்டு இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சத்தை வச்சதை இப்போ 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் ஒரு பேங்க் திவாலா இருக்கு, அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க் நிறைய திவாலா இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க் இல்லாமல் இந்த பேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, நார்மல் கமர்ஷியல் பேங்க்லேயே ஒரு பேங்க் திவாலா இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு பேங்கை வந்து திவாலா வரதுக்கான வாய்ப்புகள், இந்திய பேங்க்ல திவாலா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம வீடியோ வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பணத்தை வந்து எல்லாரும் சேஃப்டியாக வச்சிருக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.